பார்க்க போறது ரவை பாயாசம். அது தேவையான பொருள் ரவை 1 கப், சக்கரை 1 கப், நெய் 4 ஸ்பூன், முந்திரி திராட்சை முந்திரி 4 திராட்சை 4, பால் 1/2 லிட்டர், பச்சை கலப்புனா 1 சிட்டிகை. இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம். குக்கர் சூடாச்சு, அதில் நெய் ஊற்றணும், ரவை இது போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை தூக்கி ஆகிட்டோம், கம்மி வைக்க வேண்டாம். பொன்னிடமானதும் பால் ஊற்றிடலாம். நல்லா வறுத்தாச்சு, வாசம் வந்துடுச்சு. இப்போ பால் ஊற்றுறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுனால கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். பசும்பால், இப்போ ரவை வெந்துடுச்சு, சர்க்கரை போட்டுறேன். பாலக்கண்ணில் தாளித்து கொட்டிடணும். கரண்டி சூடாகிடுச்சு, 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு, முந்திரி போடுறேன். இதில் கொட்டிடலாம். இப்போ இந்த பச்சைக்கல் பொருத்தை சும்மா ஒரு பிஞ்ச். பச்சைக்கல் பொருள் நல்லா வாசமாக இருக்கும். குழம்பாக இருக்குது, தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் பால் ஊற்றிடுங்க. இப்போ ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.